அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினம் ஒளி புத்தகம் பாகம் இரண்டு சுழற்காற்று அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று அதோ பாருங்கள் சேனாதிபதி போதி விக்ரமகேசரி கூறிய செய்தியை கேட்டதும் இளவரசரின் முகத்தில் புன்னகை அரும்பியது கடைசியாக என் உள்ளத்தின் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வந்துவிட்டது போல் காண்கிறது என்று மெல்லிய குரலில் தமக்கு தாமே பேசிக்கொள்கிறவர் போல சொல்லிக்கொண்டார் பார்த்திவேந்திரன் கொதித்தெழுந்தான் சேனாதிபதி என்ன சொன்னீர் இது உண்மைதானா என்னிடம் ஏன் இதுவரையில் சொல்லவில்லை இந்த பித்துக்குழி பெண்ணை நீர் நம்முடன் கட்டி இழுத்து வந்ததற்கு காரணம் இப்போதல்லவா தெரிகிறது மறுபடியும் கேட்கிறேன் பழுவேட்டரையர்கள் இளவரசரை சிறைப்படுத்தி வர கப்பல்களை அனுப்பியிருப்பது உண்மையா என்று கேட்டான் ஆமையா இந்த பெண் கண்ணால் பார்த்ததாகவும் காதால் கேட்டதாகவும் கூறுவதை நம்புவதாயிருந்தால் அது உண்மைதான் ஆகா அந்த கிழவர் திருக்கோவலூர் மிலாடுடையார் கூறியது உண்மையாயிற்று பழுவேட்டரையர்களை உள்ளபடி உணர்ந்தவர் அவர்தான் சேனாதிபதி இத்தகைய செய்தியை அறிந்த பிறகும் ஏன் சும்மா இருக்கிறீர் பராந்தக சக்கரவர்த்தியின் குலத்தோன்றலை சுந்தர சோழரின் செல்வ புதல்வரை நாடு நகரமெல்லாம் போற்றும் இளவரசரை தமிழகத்து மக்களெல்லாம் தங்கள் கண்ணினுள் மணியாக கருதும் செல்வரை ஆதித்த கரிகாலருடன் பிறந்த அருண்மொழிவர்மரை இந்த அற்பர்களாகிய பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி வர ஆட்களை அனுப்பும்படி ஆகிவிட்டதா இனியும் என்ன யோசனை உடனே படைகளுடன் புறப்பட்டு சென்று இளவரசரை சிறைப்படுத்த வந்தவர்களை அழித்து இந்த இலங்கை தீவிலேயே அவர்களுக்கு சமாதியை எழுப்புவோம் பிறகு நாம் போட்ட திட்டத்தின்படி காரியத்தை நடத்துவோம் கிளம்புங்கள் இன்னும் ஏன் தயக்கம் என்று பார்த்திபேந்திரன் பொறி பொறித்து கொட்டினான் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி அவனை பார்த்து பார்த்திபேந்திரா நீ இப்படி துடிப்பா என்று எண்ணித்தான் நான் முன்னமே இந்த பெண் கொண்டு வந்த செய்தியை உன்னிடம் சொல்லவில்லை நன்றாக யோசித்து செய்ய வேண்டிய காரியம் அவசரப்படுவதில் பயனில்லை என்றார் யோசனை செய்ய வேண்டுமா என்ன யோசனை எதற்காக யோசனை இளவரசே நீங்கள் சொல்லுங்கள் இனி யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது இதற்கு முன் ஏதேனும் தங்களுக்கு தயக்கம் இருந்தாலும் இனி தயங்குவதற்கு இடமில்லையே பழுவேட்டரையர்களை பூண்டோடு அழித்துவிட வேண்டியதுதானே அப்போது இளவரசர் சேனாதிபதியின் மனத்தில் உள்ளதையும் தெரிந்து கொள்ளலாமே ஐயா தாங்கள் பற்றி யோசிக்க வேண்டும் என்கிறீர்கள் என்று எவ்வித படபடப்பும் இன்றி நிதானமாக கேட்டார் தங்களை சிறைப்படுத்துவதற்கு இந்த வார்த்தைகளை சொல்லவும் என் வாய் கூசுகிறது ஆனாலும் சொல்ல வேண்டியிருக்கிறது தங்களை சிறைப்படுத்த வந்திருப்பவர்கள் சக்கரவர்த்தியின் கட்டளையோடு வந்திருந்தால் நாம் என்ன செய்வது அப்போதும் அவர்களை எதிர்த்து போரிடுவதா இதை கேட்ட பார்த்திவேந்திரன் கடகடவென்று சிரித்துவிட்டு அழகா இருக்கிறது தங்கள் வார்த்தை சக்கரவர்த்தி சொந்தமாக கட்டளை போடும் நிலையில் இருக்கிறாரா அவரையேதான் பழுவேட்டரையர்கள் சிறையில் வைத்திருக்கிறார்களே என்றான் இச்சமயம் வந்தியத்தேவன் குறுக்கிட்டு பல்லவ தளபதி கூறுவது முற்றும் உண்மை நானே என் கண்களால் பார்த்தேன் சக்கரவர்த்தியை சிறையில் வைத்திருப்பது போலத்தான் பழுவேட்டரையர்கள் வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய விருப்பமின்றி யாரும் சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது பேச முடியாது நான் ஒரு வார்த்தை சொல்ல துணிந்ததற்காக என்னை அவர்கள் படுத்திய பாட்டை நினைத்தால் அப்பா சின்ன பழுவேட்டரையரின் இரும்பு கை பற்றிய இடத்தில் இன்னும் எனக்கு வலிக்கிறது என்று கூறி தன் மணிக்கட்டை தடவிக்கொண்டான் அப்படி சொல் வல்லவரையா உன்னை என்னவோ வென்று நினைத்தேன் இளவரசருக்கும் சேனாதிபதிக்கும் இன்னொரு முறை நன்றாக எடுத்துச் சொல் என்றான் பார்த்திபேந்திரன் இளவரசர் வேண்டாம் அவர் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டார் என்று கூறி வந்தியத்தேவனை பார்த்து நீர் அந்த பெண்ணை போய் அழைத்து வருவதாக சொன்னீரே ஏன் இங்கேயே நின்று கொண்டிருக்கிறீர் அவள் கொண்டு வந்த செய்தியை அவள் வாய்மொழியாகவே விவரமாக கேட்கலாம் கொஞ்சம் கிருக்கு பிடித்த பெண் போல தோன்றுகிறது எப்படியாவது நல்ல வார்த்தை சொல்லி அவளை இங்கே அழைத்து வாருங்கள் என்றார் போகிறேன் இளவரசே போய் அழைத்து வருகிறேன் ஆனால் பழுவியட்டரையர்களிடம் தாங்கள் சிறைப்படுவது என்பதை மட்டும் என்னால் சகிக்க முடியாது என் உடம்பில் உயிர் இருக்கும் வரையில் அது நடவாத காரியம் என்று சொல்லிக்கொண்டே வந்தியத்தேவன் சென்றான் சேனாதிபதி தங்களுடைய கருத்து என்னவென்று சொல்லவில்லையே என்று அருண்மொழிவர்மர் கேட்டார் என்னுடைய கருத்து இதுதான் பழுவியட்டரையர்கள் அனுப்பியிருக்கும் ஆட்களை தாங்கள் சந்திக்க கூடாது பார்த்திபேந்திரன் கொண்டு வந்திருக்கும் கப்பலில் ஏறி தாங்கள் உடனே காஞ்சிக்கு போய்விடுங்கள் நான் தஞ்சாவூருக்கு போகிறேன் அங்கே சக்கரவர்த்தியை நேரில் பார்த்து உண்மை நிலைமையை தெரிந்து கொள்கிறேன் தஞ்சாவூருக்கு தாங்கள் போவது சிங்கத்தின் வாயில் தலையை கொடுப்பது போலத்தான் போனால் திரும்பி வரமாட்டீர்கள் அப்படியே அங்குள்ள பாதாள சிறையில் போய்விடுவீர்கள் சக்கரவர்த்தியை பார்க்கவும் தங்களால் முடியாது என்ன வார்த்தை சொல்கிறாய் என்னை சிறையில் அடைக்கக்கூடிய வல்லமையுள்ளவன் சோழ நாட்டில் எவன் இருக்கிறான் சக்கரவர்த்தியை நான் சந்திக்கக்கூடாது என்று தடுக்கக்கூடிய ஆண்மை உள்ளவன் எவன் இருக்கிறான் மேலும் அங்கே முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் இருக்கிறார் பிரம்மராயர் இருக்கிறார் இருந்து என்ன பயன் அவருக்கே சக்கரவர்த்தியை பார்க்க முடியவில்லை இதோ அவருடைய சிஷ்யன் நிற்கிறானே அவன் என்ன சொல்கிறான் என்று கேட்டு பார்க்கலாமே சேனாதிபதி ஆழ்வார்க்கடியான் பக்கம் திரும்பி ஆம் இந்த வைஷ்ணவன் இங்கு நிற்பதையே மறந்துவிட்டேன் திருமலை ஏன் இப்படி மௌனமாக நிற்கிறாய் சற்று முன் இளவரசர் சொன்னது போல் நீயும் ஊமையாகிவிட்டாயா என்றார் சேனாதிபதி கடவுள் நமக்கு இரண்டு காதுகளை கொடுத்திருக்கிறார் வாய் ஒன்றைத்தான் கொடுத்திருக்கிறார் ஆகையால் செவிகளை நன்றாக உபயோகப்படுத்து பேசுவதை கொஞ்சமாக வைத்துக்கொள் என்று என் குருநாதர் எனக்கு சொல்லி இருக்கிறார் முக்கியமாக பெரிய ராஜாங்க விஷயங்களைப் பற்றி பேச்சுக்கள் நடக்கும் இடத்தில் அந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடித்து வர இருக்கிறார் குருவின் வாக்கை நன்றாக நிறைவேற்றுகிறாய் நாங்களே இப்போது கேட்பதனால் சொல் உன்னுடைய யோசனை என்ன பற்றி என் யோசனையை கேட்கிறீர்கள் சேனாதிபதி இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருந்த விஷயமாகத்தான் இளவரசர் இப்போது என்ன செய்வது உசிதம் இலங்கையிலேயே இருக்கலாமா அல்லது காஞ்சிக்கு போகலாமா என்னுடைய உண்மையான கருத்தை சொல்லட்டுமா இளவரசர் அனுமதித்தால் சொல்கிறேன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்த அருண்மொழிவர்மர் ஆழ்வார்க்கடியானை ஏறிட்டு பார்த்து சொல் திருமலை தாராளமாய் மனதை விட்டு சொல் என்று தைரியப்படுத்தினார் இந்த இலங்கை தீவிலேயே மிக கடுமையான கட்டுக்காவல் உள்ள சிறைச்சாலை எது உண்டோ அதை கண்டுபிடித்து அதற்குள்ளே இளவரசரை அடைத்து போட வேண்டும் வெளியில் பலமான காவலும் போட வேண்டும் இது என்ன உளறல் என்றார் சேனாதிபதி விளையாட இதுதானா சமயம் என்றான் பார்த்திபேந்திரன் நான் உளரவும் இல்லை விளையாடவும் இல்லை மனத்தில் உள்ளதை சொன்னேன் நேற்று இரவு இளவரசர் அனுராதபுரத்து வீதிகளின் வழியாக வந்து கொண்டிருந்தார் அவர் தலைமீது ஒரு வீட்டின் முன்முகப்பு இடிந்து விழுந்தது பிறகு ஒரு வீட்டில் நாங்கள் படுத்திருந்தோம் நல்ல வேளையாக ஒரு காரியத்தின் பொருட்டு எழுந்து போய்விட்டோம் சற்று நேரத்துக்கெல்லாம் அந்த வீடு தீப்பற்றி எரிந்தது இவையெல்லாம் உண்மையா இல்லையா என்று இளவரசரையே கேளுங்கள் இருவரும் இளவரசரை நோக்கினார்கள் அவருடைய முகபாவம் ஆழ்வார்க்கடியானுடைய கூற்றை உறுதிப்படுத்தியது இந்த அபாயங்கள் எல்லாம் யாருக்காக நேர்ந்தவை என்று கேளுங்கள் என்னையோ அல்லது வந்தியத்தேவனையோ கொள்வதற்காக யாராவது வீட்டை கொளுத்துவார்களா பார்த்திபேந்திரன் உடனே துள்ளி குதித்து இளவரசரை கொள்வதற்குத்தான் யாரோ முயற்சி செய்கிறார்கள் இதனால் இளவரசர் என்னுடன் காஞ்சிக்கு வர வேண்டிய அவசியம் உறுதிப்படுகிறது என்றான் கூடவே கூடாது தங்களுடன் இளவரசரை அனுப்புவதை காட்டிலும் பழுவேட்டரையர்களிடமே பிடித்து கொடுத்து விடலாம் என்றான் ஆழ்வார்க்கடியான் வைஷ்ணவனே என்ன சொன்னாய் என்று பார்த்திபேந்திரன் கத்தியை உருவினான் சேனாதிபதி அவனை கையமர்த்தி திருமலை ஏன் அவ்விதம் சொல்லுகிறாய் பார்த்திபேந்திர பல்லவர் சோழகுலத்தின் அருந்துணைவர் என்று உனக்கு தெரியாதா என்று கேட்டார் தெரியும் சேனாதிபதி தெரியும் சிநேகம் இருந்துவிட்டால் மட்டும் போதுமா பார்த்திவேந்திரர் சிநேகத்துக்காகவே உயிரையும் கொடுக்கக்கூடியவர் என்பதை அறிவேன் திருமலை அதுவும் இருக்கலாம் ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அதற்கு மறுமொழி கூற சொல்லுங்கள் நாங்கள் முந்தானால் மாலை தம்பல்லைக்கு அருகில் போய்க்கொண்டிருந்தபோது போது இவருடன் இரண்டு பேர் வருவதை பார்த்தோம் அந்த மனிதர்கள் யார் இப்போது அவர்கள் எங்கே என்று இவரை கேட்டு சொல்லுங்கள் பார்த்தவேந்திர பல்லவன் சிறிது திடுக்கிட்டு போனான் கொஞ்சம் தயக்கத்துடனே கூறினான் திரிகோணமலையில் அவர்களை நான் சந்தித்தேன் இளவரசர் இருக்குமிடத்தை இடத்தை எனக்கு காட்டுவதாக அவர்கள் அழைத்து வந்தார்கள் அனுராதபுரத்தில் திடீரென்று என்று மறைந்து விட்டார்கள் எதற்காக கேட்கிறாய் வைஷ்ணவனே அவர்களைப் பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா தெரியும் சோழகுலத்தை அடியோடு ஒழித்துவிட சபதம் செய்திருப்பவர்களில் அவர்கள் இருவர் என்று எனக்கு தெரியும் நேற்று அனுராதபுரத்தில் அவர்கள்தான் இளவரசரை கொல்ல பார்த்தார்கள் என்று ஊகிக்கிறேன் ஆகா அதோ பாருங்கள் என்று ஆழ்வார்க்கடியான் சுட்டிக்காட்டினான் அவன் சுட்டிக்காட்டிய இடம் அம்மண்டபத்திலிருந்து சற்று தூரத்தில் இருந்தது நெருங்கி படர்ந்திருந்த மரங்களுக்கு இடையில் ஓர் அழகிய யுவதியும் யவன வாலிபனும் நின்று பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் வந்தியத்தேவனும் தான் என்பது இருந்தது பேசிக்கொண்டே இருந்த வந்தியத்தேவன் சட்டென்று ஒரு சிறிய கத்தியை சுழற்றி வீசி எறிந்தான் கத்தி ஒரு புதரில் போய் விழுந்தது வீல் என்று ஒரு குரல் கேட்டது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று முடிவுற்றது அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு பூங்குழலியின் கத்தி பாழடைந்த மண்டபத்திலிருந்து பூங்குழலியை தேடிக்கொண்டு சென்ற வந்தியத்தேவன் அவள் ஒரு மரத்தின் மேல் சாய்ந்து நின்று கொண்டிருப்பதை கண்டான் லேசான விம்மல் அவளிடமிருந்து வந்து கொண்டிருந்தது குரலை மிகவும் நயப்படுத்திக் கொண்டு பூங்குழலி என்றான் சத்தம் கேட்ட பூங்குழலி திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் நீதானா என்று சொல்லி மறுபடியும் திரும்பிக் கொண்டாள் நான் தான் என் பேரில் உனக்கு என்ன கோபம் உன் பேரில் எனக்கு எந்தவித கோபமும் இல்லை பின்னே ஏன் உனக்கு இவ்வளவு சிடுசிடுப்பு எனக்கு ஆண் பிள்ளைகளை கண்டாலே பிடிக்கவில்லை இளவரசரை கூடவா பூங்குழலி திரும்பி கண்களில் கனல் எழும்படி வந்தியத்தேவனை பார்த்தாள் அவரைத்தான் முக்கியமாக பிடிக்கவில்லை என்றாள் அப்படி அவர் என்ன குற்றத்தை செய்துவிட்டார் என்னை அவருக்கு ஞாபகமே இல்லை என்னை அவர் முகமெடுத்து கூட பார்க்கவில்லை உன்னை அவருக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கிறது நான் உன்னை பற்றி கூறியதும் ஓ சமுத்திரகுமாரியே எனக்கு தெரியாதா என்றார் பொய் சொல்லுகிறாய் நீயே நேரில் வந்து கேட்டுக்கொள் என்னை நினைவிருந்தால் ஏன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அவர் பேசினார் நீதான் மறுமொழி சொல்லாமல் ஓடி வந்து விட்டாய் அந்த மாதிரி பேச்சை நான் சொல்லவில்லை தெரிந்தவர்களை பார்த்தால் என்ன ஏது என்று விசாரிப்பது கிடையாதா நீ சொல்வது பொய் அவர் என்னை முகமெடுத்தே பார்க்கவில்லை பூங்குழலி அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் இளவரசருக்கு இப்போது ரொம்ப கஷ்டகாலம் யார் சொன்னது எல்லா ஜோசியர்களும் சொல்லியிருக்கிறார்கள் குடந்தை ஜோதிடர் என்னிடமே சொன்னார் உன்னிடம் என்ன சொன்னார் இளவரசருக்கு கொஞ்ச நாள் வரையில் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டமாக வந்து கொண்டிருக்கும் என்று சொன்னார் அவரை சேர்ந்தவர்களுக்கு கஷ்டங்கள் வரும் என்று சொன்னார் இது இளவரசருக்கும் தெரியும் ஆகையினால் அவர் யாரும் தன்னோடு சிநேகமாக இருப்பதை விரும்பவில்லை தமக்கு வரும் கஷ்டம் தன்னோடு போகட்டும் என்று நினைக்கிறார் நீ மட்டும் ஏன் அவரோடு சிநேகமாயிருக்கிறாய் நீ சற்று முன் பார்க்கவில்லையா என்னையும் சண்டை பிடித்து துரத்த அவர் பிரயத்தனப்படுகிறார் நடுச்சாலையில் ஒரு காரணமும் இல்லாமல் அவர் என்னோடு கத்தி சண்டை போட்டார் நீங்கள் வந்ததினால் சண்டை நின்றது அவர் துரத்தினாலும் நீ அவரை விட்டு போக மாட்டாயா மாட்டவே மாட்டேன் அவருக்கு வரும் கஷ்டங்களையெல்லாம் நானும் பகிர்ந்து அனுபவிப்பேன் அவரை உனக்கு அவ்வளவு பிடித்திருக்கிறதா ஆமாம் ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது எதனால் பிடித்திருக்கிறது காரணம் சொல்ல தெரியாது அவரை பார்த்த உடனே அவர் பேரில் பிரியம் ஏற்பட்டு விட்டது எனக்கும் அப்படித்தான் என்றாள் பூங்குழலி உடனே தான் அவ்விதம் மனம் திறந்து சொல்லிவிட்டதைப் பற்றி வருந்தி உதட்டை கடித்துக் கொண்டாள் உனக்கு இளவரசரிடம் பிரியம் என்று எனக்கு தெரியும் ஆகையினால் உன்னை அழைத்துப் போக வந்தேன் என்னுடன் வா வரமாட்டேன் என்று பூங்குழலி அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் வராவிட்டால் பலவந்தமாக உன்னை பிடித்து இழுத்துக் கொண்டு போவேன் அருகில் நெருங்கினால் இதோ கத்தி இருக்கிறது ஜாக்கிரதை என்று பூங்குழலி தன் இடுப்பில் செருகியிருந்த கத்தியை எடுத்து காட்டினாள் பாவி பெண்ணே எதற்காக என்னை குத்தி கொள்ள வருகிறாய் இளவரசரிடம் உன்னை பற்றி ஞாபகப்படுத்தினேனே அதற்காகவா நீ பொய் சொல்லுகிறாய் அவரிடம் என்னை பற்றி நீ ஒன்றுமே சொல்லவில்லை போனால் போகட்டும் இளவரசரை பிடித்துக்கொண்டு போக இரண்டு கப்பல்கள் வந்திருப்பதாக சொன்னாயல்லவா அதை அவரிடம் வந்து சொல்லிவிட்டு அப்புறம் எப்படியாவது தொலைந்து போ எல்லா விவரங்களும் சேனாதிபதியிடம் சொல்லிவிட்டேன் இளவரசர் உன்னிடம் நேரில் கேட்டு அறிய விரும்புகிறார் அவர் முன்னால் வந்தால் நான் ஊமையாகி விடுவேன் ஊமைச்சிகளிடத்தில் இளவரசருக்கு ரொம்ப பிரியம் சேச்சி நீ பரிகாசம் செய்கிறாய் என்று சொல்லி பூங்குழலி கத்தியை ஓங்கினாள் அப்படியானால் நீ என்னுடன் வரப்போவதில்லையா இல்லை சரி நான் போகிறேன் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் இரண்டு அடி எடுத்து வைத்தான் மறுபடியும் சட்டென்று திரும்பி பூங்குழலியின் கையில் இருந்த அவளுடைய கத்தியை பிடுங்கி வீசி எறிந்தான் வீசி எறிந்த கத்தி வெகுதூரம் சுழன்று சுழன்று ஓர் அடர்ந்த புதரில் விழுந்தது கத்தி விழுந்த இடத்திலிருந்து வீல் என்று குரல் கேட்டது அது மனித குரலா ஏதேனும் ஒரு விலங்கு அல்லது பட்சியின் குரலா என்று தெரிந்து கொள்ள முடியவில்லை கத்தியை பிடுங்கியதும் வந்தியத்தேவனை கடும் கோபத்துடன் பார்த்த பூங்குழலி மேற்கூறிய சப்தத்தை கேட்டதும் கத்தி விழுந்த இடத்தை ஆர்வத்துடன் நோக்கினாள் பிறகு இருவரும் வியப்புடன் ஒருவரையொருவர் ஒருவர் பார்த்து மெல்ல மெல்ல நடந்து கத்தி விழுந்த இடத்துக்கு அருகில் இருந்த புதரை நெருங்கி பார்த்தார்கள் செடிகளிலும் தரையிலும் புது ரத்தம் சிந்தியிருந்தது மற்றபடி அங்கு மனிதரும் இல்லை விலங்கும் இல்லை பூங்குழலியின் கத்தியையும் காணவில்லை பார்த்தாயா பூங்குழலி நான் கூறியதன் உண்மை இப்போதாவது தெரிகிறதா இளவரசரை நாலா பக்கமும் அபாயங்கள் சூழ்ந்திருக்கின்றன எந்த நேரத்தில் எந்த இடத்திலிருந்து எப்படிப்பட்ட அபாயம் வரும் என்று சொல்ல முடியாது தற்செயலாக உன்னுடைய கத்தியை பிடுங்கி நான் விட்டிருந்தேன் அதிலிருந்து இங்கே யாரோ பதுங்கி கொண்டிருந்தது தெரிய வந்தது எதற்காக பதுங்கி இருக்க வேண்டும் என்று நீயே யோசித்து பார் இளவரசரை சமயம் பார்த்து தீர்த்து கட்டுவதற்காகத்தான் கோடிக்கரைக்கு நான் வந்ததற்கு முதல் நாள் இரண்டு பேரை உன் அண்ணன் படகேற்றி அழைத்து போனதாகவும் அவர்களை பற்றி உனக்கு சந்தேகம் தோன்றியதாகவும் சொல்லவில்லையா அதை கொள் இப்படிப்பட்ட சமயத்தில் இளவரசரிடம் பிரியம் உள்ளவர்கள் அவரை விட்டு போகலாமா என்று வந்தியத்தேவன் மூச்சு விடாமல் பேசி நிறுத்தினான் அவர் என்னை போகச் சொன்னால் என்ன செய்வது என்று பூங்குழலி கேட்டாள் அவர் போக சொன்னாலும் நாம் போகக்கூடாது பூங்குழலி சற்று யோசித்துவிட்டு இங்கே பதுங்கி இருந்தது யார் என்று கண்டுபிடிக்க வேண்டாமா என்றாள் அது நம்மால் முடியாத காரியம் இந்த அடர்ந்த காட்டில் எங்கே என்று தேடி கண்டுபிடிப்பது அதிக நேரம் தாமதித்தால் இளவரசருக்கு உண்மையாக கோபம் வந்துவிடும் நம்மை விட்டுவிட்டு எல்லாரும் போய்விடுவார்கள் பேசாமல் என்னுடன் வா சரி வருகிறேன் என்று பூங்குழலி கூறினாள் இருவரும் மற்றவர்கள் இருந்த மண்டபத்தை நோக்கி நடந்தார்கள் மண்டபத்தில் இருந்தவர்கள் வந்தியத்தேவனும் பூங்குழலியும் அருகில் வந்ததும் முதலில் மேற்படி சம்பவத்தை பற்றியே கேட்டார்கள் எதற்காக கத்தியை எரிந்தாய் வீல் என்ற சத்தம் கேட்டதே அது என்ன சத்தம் என்று வினவினார்கள் புதரில் ஏதோ மிருகம் சிறுத்தையோ அல்லது நரியோ பதுங்கி இருந்தது போல் தோன்றியது அதனால் இவளுடைய கத்தியை பிடுங்கி வீசி எறிந்தேன் கிட்ட போய் பார்த்தோம் ஒன்றும் இல்லை என்றான் வந்தியத்தேவன் அது போனால் போகட்டும் இந்த பெண்ணிடம் கேட்க வேண்டியதை கேளுங்கள் என்றார் சேனாதிபதி பூங்குழலி வந்ததிலிருந்து இளவரசரையே பார்த்து கொண்டிருந்தாள் இளவரசர் அப்போது அவளை ஏறிட்டு பார்த்தார் சீச்சி இந்த நெஞ்சு எதற்காக இப்படி அடித்துக் கொள்கிறது தொண்டையில் வந்து ஏதோ அடைக்கிறதே அது என்ன கண்ணில் எதற்காக கண்ணீர் தளம்புகிறது அசட்டு பெண்ணே உன் தைரியம் எல்லாம் எங்கே போயிற்று அலைக்கடலையும் பெரும் புயலையும் கண்டு உன் உள்ளம் ஏன் இப்போது இப்படி தத்தளிக்கிறது கொடிய பயங்கர வேங்கை புடியின் கொல்லிக் கண்களை ஏறிட்டு பார்க்கும் துணிவு படைத்த உன் கண்கள் ஏன் இப்போது மங்கல் அடைகிறது பெண்ணே மறுபடியும் பைத்தியக்காரி என்ற பட்டம் சூட்டிக்கொள்ளாதே இளவரசரை நிமிர்ந்து பார் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு கணீர் என்று மறுமொழி சொல்லு உன்னை என்ன செய்து விடுவார் கருணை மிகுந்தவர் தயாலு என்று உலகமெல்லாம் சொல்கிறதே பேதை பெண்ணாகிய உன்னை இளவரசர் என்ன செய்து விடுவார் சமுத்திரகுமாரி என்னை உனக்கு நினைவிருக்கிறதா என்று அவர் கேட்டது ஆழ்கடலின் அடியிலிருந்து வரும் குரல் போல் அவள் காதில் தொனித்தது அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு முடிவுற்றது